வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். இன்றைக்கி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அதாவது மல்டி கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டி கடாயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த மல்டி கடாய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன், எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாத்திரம் ஒரு கடாய் இது இருந்தாலே நம்ம பல வகையான டிஷ்ஷஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுக்க முடியும், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய இந்த இட்லி பிளேட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு இட்லி பிளேட் வரும். ஸோ ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு இட்லி வருது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு தட்டு இட்லி தட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி தட்டு வரும். ஸோ ரெகுலராக நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய அந்த ரெண்டு இட்லி தட்டு ரெண்டு வரும். இது போக நம்ம மினி இட்லி, ஸோ நம்ம மினி இட்லி தட்டு ஒன்று வரும். ஸோ நம்ம குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மினி இட்லி ரொம்ப பிடிக்கும். சாம்பார் இட்லிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மினி இட்லி போட்டு நம்ம குழந்தைகளுக்கு சாம்பார் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ மினி இட்லி பிளேட் ஒன்று வரும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம், ஸோ இடியாப்ப பிளேட்டு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஸ்டீமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடியாப்பம் பிளேட் இடியாப்பம் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டீமராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இதுக்கு மேலே வச்சுட்டு எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம பாயில் பண்ணிக்க முடியும். தண்ணி அடியில் ஊற்றிட்டு கடாயில் அடியில் ஊற்றிட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது பார்த்திங்கன்னா இது வந்து டோக்லா பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டோக்லா பிளேட்டை பண்ணிக்கலாம், தட்டு இட்லி பண்ணிக்கலாம். நம்ம பெரிய தட்டு இட்லியாக பண்ணி நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி நம்ம அப்படியே தட்டு இட்லி பண்ணிக்கலாம், டோக்லா பண்ணிக்கலாம், குளக்கட்டை பண்ணிக்கலாம், மாமூஸ் பண்ணிக்கலாம். சும்மா பல டிஷ்ஷஸ் வந்து நம்ம இந்த இதில் ரெண்டு பிளேட் கொடுக்குறேன். தட்டு இட்லிக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேட் வருது. ஸோ இதில் வந்து நம்ம வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக நம்ம டிஷ்ஷஸ் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு பிளேட் வரும். ஸோ நம்ம வந்து இதிலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி ரெண்டு இருக்கும், டோக்லா வந்து ரெண்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளேட் வரல பார்த்தீங்கன்னா அந்த மூணு கைப்பிடி வந்து மூணு இருக்கும், ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ரெண்டு சைடு வரக்கூடியது வச்சிங்க அப்படின்னா ஷேக் ஆகாது, கரெக்டாக போய் நம்மளுக்கு ஃபிட் ஆகிக்கும். ஸோ ஷேக்கிங் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகிக்கும். அதே மாதிரி தான் நம்ம தட்டு இட்லி செய்கிறதுக்கும். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது மினி இட்லி வைக்கிறீங்கன்னா இதுக்கு மேலே மினி இட்லி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு கீழே ஒரு பிளேட் வந்து ரெகுலர் இட்லி வந்துட்டு இன்னொரு பிளேட் குழந்தைங்களுக்குலாம் அந்த சாம்பார் இட்லி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா மினி இட்லி பிளேட் வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று இதில் அப்படியே நின்றுடும் வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி தான் டோக்லா. ஸோ டோக்லா பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா மேலே வரக்கூடிய பிளேட்டுக்கு ரெண்டும் கீழே வரத்துக்கு மூணும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும். இதை நம்ம அப்படியே கிளீனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே தூக்கி நம்ம இது வச்சிட்டிங்கன்னா போதும். கீழே ஒரு தட்டு இட்லி, மேலே ஒரு தட்டு இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம குளக்கட்டை செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள், மாமூஸ் செஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய விஷயம் சார், நம்ம ஈவன் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கப்ஸு, சின்ன சின்ன கப்ஸ் இருந்ததுனால் அந்த கப்ஸ் எல்லாம் தூக்கி இதில் வச்சுருங்க. இது மாதிரி வச்சுட்டு ஸோ நம்ம கப்பெல்லாம் இதில் வச்சிட்டோம் அப்படின்னா கப் இட்லி மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம வந்து செஞ்சு இதில் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி இடியாப்பம் செஞ்சுக்கலாம் நம்ம, இல்லை பெரிய இடியாப்பமாக இதில் செஞ்சிக்க முடியும். ஸ்டீமர் வச்சு நம்ம இதில் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எதாவது பாயில் பண்ணணும் அப்படின்னா கூட இதுக்கு மேலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மல்டி பர்பஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா நம்ம மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கடாய் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கீழே வந்து பேஸ் வந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கும். ஸோ சாண்ட்விச் பாட்டம்னால் எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு மூணு லேயர் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அடி லேயரும் டாப் லேயரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், நடுவில் வந்து அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே சாண்ட்விச் பாட்டம் வெசல்ஸ் தான் இருந்தது அப்படின்னா நம்மளை வந்து கேஸை வந்து நீங்கள் ரொம்ப சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹீட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே நம்மளுக்கு அந்த தேவையான அளவு ஹீட்டை வந்து அதுவே நம்மளுக்கு கொடுத்துரும். ப்ளஸ் நல்ல ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அடி பிடிக்காது, எல்லாமே எதுவுமே பண்ணாது. ஸோ இதில் இட்லிஸ் எல்லாம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வதக்கிறது பொறிக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம வந்து அந்த மீன் குழம்புலாம் இது அகலமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்புலாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கிரேவி மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாமும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. ஸோ லிட்டும் கொடுத்துருப்பாங்க.
ஸோ லிட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட். ஸோ இதிலே நம்ம குக் பண்ணிவிட்டு குக் அண்ட் சர்வ் மாதிரியும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டி பர்பஸாக, அதாவது இந்த ஒரு பாத்திரம் இருந்தது அப்படின்னா ஸோ மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம யாருக்காக கிஃப்ட்டு கொடுக்குறோம், ஸோ கிரக பிரவேசத்துக்கு பண்ணுறோம், இல்லை கல்யாணத்துக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க டெய்லி உங்களை ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து யூட்டிலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். மல்டி குக்கரை பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துலையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த நம்ம இட்லி ஃப்ரைன்னு சொல்லுவோம், நம்ம இந்த இட்லி ஃப்ரை எல்லாம் நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த டோக்லா பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தட்டு இட்லியில் நல்லா பெருசாக இட்லி ஊற்றிடுங்க, ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதிலேயே பார்த்திங்கன்னா இட்லி ஃப்ரை மாதிரி பண்ணி குழந்தைங்கள்லாம் நம்ம கொடுக்கலாம் வந்துட்டு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட்டிவாக பண்ணி நம்ம நிறையா டிஷ்ஷஸ் வந்து இதில் நம்ம பண்ணிக்க முடியும் வந்துட்டு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரில் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் சமைச்செல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு வார்மியோ பிராண்டோட ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸு. இந்த ஹாட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா இது ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு பேர்ட்ஸ் ஒரு கர்வ் ஷேப் மாதிரி அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 3000 ml, ஸோ 3000 ml ஹாட் பாக்ஸ் வந்து நம்ம இது கூட ஒரு கோம்போ ஆஃபராக கொடுக்குறோம். ஸோ இதிலேயே நமக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சூடு ஆறாமல் இருக்கிறது இதிலேயே நம்ம போட்டு நம்ம வச்சுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாக், ஸோ நம்ம ஈஸியாக லாக்கும் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி டைனிங் டேபிள் வச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரெண்டுமே, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபரில் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஸோ ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக ஸ்டாக்ஸாக இருக்குது. வெறும் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 24 பீஸ் தான் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வந்துட்டு. அதனால் வேணுன்றவங்க சீக்கிரமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5600 ரூபா வருதுங்க, 5600 ரூபீஸ் வருது. ஆனால் இப்போ ஒரு சூப்பரான ஒரு கோம்போ பேக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2750 ரூபாய்க்கு கொடுக்குறோம், வெறும் 2750க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வர முடிஞ்சவங்க நேரடியாக நம்ம வந்துடலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். ஸோ நம்ம கடைக்கு எடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், ஸோ அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சிங்க. அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக வர முடிஞ்சவங்க நேரடியாக நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு நேரடியாக வர முடியாது, ஸோ நம்ம வெளியூரில் இருக்கோம், ஸோ சென்னையில் இருக்கோம், பெங்களூரில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், அதில் போய் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கவலைப்படுறது. நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும், ஸோ அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணி உங்கள் பேர், உங்கள் அட்ரஸு, ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாமே கொடுத்து, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு போட்ட ஆஃபர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா, பை பை.